ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மின்னிக்கான வீடியோவில் சூப்பராக செல்ஃபாக ஏன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை பொறுத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃபாக ஏன் பண்ணி நீங்கள் வந்து யாரும் அந்தளவு ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரியுது எல்லா அப்ளிகேஷுமே பார்த்தீங்கன்னா பக்காவ பேமெண்ட் தந்துட்டுருக்காங்க ஸோ இந்த ஆப்ஸாக நீங்கள் எப்படி தெரிஞ்சாலும் நம்ம சேனலில் ப்ரீவியஸாக போட்டுருக்கக்கூடிய ரீசெண்டாக போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே இப்போ ரீசெண்டாக போட்ட ஆப்ஸ் தான் பேமெண்ட்லாம் பக்கவாக கொடுத்துட்ருக்காங்க நான் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லா வீடியோஸும் ஷோ பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அப்படியே ஷோ பண்ணலாம் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் டெலிகிராம் போஸ்ட்லையும் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் கொடுப்பேன் ஸோ அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏனிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்னைக்கு பார்க்க போகிற ஆப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் ஏனிங் ப்ளஸ் ரெஃபர் இருக்குது நீங்கள் பேடிஎம்மில் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் காட்டுறேன் ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ஆப்னு வரையெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ செல்ஃப் ஹேனிங் ஆப் இது ஓகேங்களா ஸோ செல்ஃப் ஹேனிங் ஆப் பொறுத்தல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் ரொம்ப நாள் வந்து ஒர்க் ஆகாது ஸோ இது வந்து லாங் டைம் ஏனிங் அப்ளிகேஷன் கிடையாது ஒரு ஷார்ட் டைம் ஏனிங் அப்ளிகேஷன் தான் ஸோ பேமெண்ட் வந்து நாள் ரிசீவ் பண்ணவும் தெரியாது ஸோ இன் கேஸ் பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணலாம் கீழே அப்ளிகேஷன் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஆப் நாட் ஒர்க்கிங் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன் ஸோ நீங்கள் செக் பண்ணிவிங்க ஸோ நம்ம சேனல் வீவர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பேமெண்ட்லாம் பக்கா கொடுத்துருவாங்க ஸோ ரீசென்ட்டாக ஒர்க்கிங் ஆக்ட்டு கூட பெஸ்ட்டான அப்ளிகேஷன் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் ஒரு ஷோ ஆகும் ஸோ ஆப் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வரும் த்ரீ டாட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ண ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் காட்டும் இந்த இடத்துல செட்டிங் அப்படின்னு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ அது கிளிக் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் டோ ஸ்டா அதாவது ஓப்பன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளிக் பண்ண அப்புறம் இந்த பேஜை ஒரு வந்து பேஜில் பார்த்து சைன் அப் அப்படின்ற ஆஷன் கிளிக் பண்ணுங்கள் சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உடையோடய மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ மொபைல் நம்பர் வந்து கொடுத்துங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி கேட்கும் ஸோ ஓடிபி வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு இன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும் அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உடனோட யூசர் நேம் உங்களுடைய பாஸ்வேர்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே கேட்கும் ஸோ அதை வந்து என்ட்ரி பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்களோட டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி பேக் வந்தாலே போதும் ஸோ ஜஸ்ட் வந்து கரெக்டாக பண்ண அவசியம் இல்லை நீங்கள் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஸோ அதை ஷேர் பண்ணணும் இல்லை கிவல் ஜாயின் பண்ண எதுவுமே கே தேவையில்ல ஜஸ்ட் ஒன் டாட் கிளிக் பண்ணி பேக் போய்ட்டு பேக் வந்தால் போதும் லாஸ்ட்டு அது எல்லாமே பண்ணிவிட்டு க்ரிக் டூ ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் ஆப் வரும்போது நீங்கள் சைன் அப் பண்ணப்போ எல்லா டைம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் ஸோ இந்த த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் அந்த மெயின் பேஜுக்கு போகணும் ஸோ த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு ஐக்கான் க்ளிக் பண்ணால் போகிறோம் ஸோ அப்படி இல்லைனா செட்டிங் ஐக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள் செட்டிங் ஐக்கானு கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் பேஜ் வந்துடும் ஸோ அதாவது ஏன் ஏன் பண்ணக்கூடிய ஒரு பேஜ் வந்துடும் ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணிங்கன்னா ஏன் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆப்ஷன் பார்த்தி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் எப்படி எடுக்கிறது பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் டீடைல் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்து ஆப் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஆட்ஸ்லாம் அதிகமாக வரும் ஓகேங்களா விளம்பரம் அதிகமாக வரும் அது உங்களோட நிறைய

நம்ம சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்க பட் என்னன்னு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிளஸ் கூட ஒரு பெல் க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்இன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி வைக்க கதை மாதிரி தட்டிகிட்டே இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக சொல்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ குட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க்கிங் ஆகிட்டு ஆப்ஸ் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிக்ஸும் போட்டுருக்கோம் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க ஓகேங்களா ஒரு அஃப்ரண்ட் என்ன அப்படின்னு நாலு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன் ஏன் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிடலாம் ஸோ அதான் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக ஏன்னு சொல்லுங்க சோ அப்படின்றத நான் சொல்லுறேன் வெயிட் பண்ணுங்கள் இங்கே லைனாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஆர்ட் 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 சி ஆன் ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ட்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கேன்சல் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் உள்ளே போகும் இங்கே உள்ளே போன அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து செகண்ட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பத்து செகண்ட் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இது வந்து இம்ப்ரஷன் ஓகேங்களா இம்ப்ரெஷன் நீங்கள் வந்து செல்ஃபே நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போய்ட்டு ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணி பேக் வந்திங்கன்னா போதும் முடிஞ்சிடும் ஸோ அதை எப்படி எப்படின்றது ஷோ பண்ண ஜஸ்ட் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் செகண்ட்ஸ் கவுண்ட் வந்து போகுது பார்த்தீங்களா ஸோ இந்த பேஜில் ஒரு டென் செகண்ட்ஸ் இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும் ஸோ ஜஸ்ட் நீங்களே பாருங்கள் முடிஞ்சிச்சிங்களா இப்போ பார்த்திங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா ஸோ கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துச்சிங்களா இப்போ பார்த்திங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து பேக் போயிக்கலாம் ஸோ பேக் போன அப்புறம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி டிக் மார்க் வரும் ஓகேங்களா ஸோ அதையும் காட்டுற வெயிட் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டிக் மார்க் வந்து வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ டிக் மார்க் வந்துச்சு நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே முடிக்கணும் ஸோ சீ கவர் ஓவர் ஆன் ஃபுல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இது எப்படி முடிக்கணுன்றது சொல்கிறேன் நீங்கள் வந்து லைனாக முடிக்கணும் ஸோ லைனாக தான் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனாக முடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ ஃபுல்லாக பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக வந்து என் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக அவர் ஆட் வரும் அதாவது சி ஃபார் அப்படின்னு ஒரு வரும் பார்த்தீங்களா ஸோ இதில் என்ன பண்ண ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து உள்ளே போய் வெயிட் பண்ணணும் ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம் பரவாயில்ல ஜஸ்ட் அது உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தால் போதும் ஓகேங்களா ஸோ இது எடு எதுக்காகனு பார்த்தோம்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் ஆட்ஸ்லாம் வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சி கவர் ஆன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்காக தான் ஸோ கரெக்டாக பண்ணுங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் அதே போல் தான் நீங்கள் வந்து டபுள் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் என்னென்ன ஸோ சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது மூலியம் வந்து இணைச்சு கொடுப்பாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெஃபர் ரெண்டு என்ன பற்றி பார்த்துக்கலாம் ஸோ ரெஃபரண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க ஒவ்வொரு ரெஃபருக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ ரஃபர் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்றது நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்துங்க ஸோ ரஃபர் கோட் பார்த்தீங்கன்னா இதுதான் இது என்னோட ரெஃபர் கோட் உங்களோட ரெஃபர் கோட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த இடத்துல இருக்கும் ஃபிரண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி என் பண்ணிக்கலாம் ஸோ என்ன ரெஃபர் கோட்னு இருக்கீங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்னோட ரெஃபர் கோர்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணவங்களும் போனஸ் கிடைக்கும் சோ அது எவ்வளவுன்றதையும் காட்டறேன் வெயிட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்து ரெஃபர் கோட் வந்து போட்டுட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா டென் மெம்பர்ஸ் விலகிட்டு கிவேவேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் கூட செக் பண்ணிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா கிவ்வே ரேட் திஸ் ஆப் டெலிகிராம் குரூப் ட்ரான்சாக்சன்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பே அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா அந்த பே அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஸோ பாயிண்ட்ஸ்லாம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிடுங்க டூ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபரல் போனஸாக கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஃபைனலாக பார்த்துக்கலாம் ஸோ இந்த பார்த்திங்கன்னா பத்து பாயிண்ட் அஞ்சு ரூபா நீங்க வந்து பேட்டிங் பேஸ்ட் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் அந்த ஆட்ஸ் எல்லாமே பார்த்து தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும் ஸோ அதையும் வந்து பார்த்து சொல்லிக்கிறேன் ஓகேங்களா வெறும் பத்து பாயிண்ட் பண்ணிட்டு வந்து பேட்டிங் பேஸ்ட் எடுத்துக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேடிஎம் நம்பர் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்து ஜஸ்ட் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பேமெண்ட் ப்ரூஃப் நிர்மலா ப்ளஸ் அப்படின்னு சொன்ன ஏதோ டெக்னாலஜி நேம்ல கொடுக்குறாங்க செக் பண்ணி பார்த்துங்க ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் நான் டெலிகிராம் சேனல்லு ஸோ அதே மாதிரி போஸ்ட் போஸ்ட் பண்ண தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் சேனல்